கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக கூடலூரில் கோழி மற்றும் வாத்து பண்ணையில் கால்நடைத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். ஆல்வின் சுரேஷ், விவரங்கள். கூடலூரை அடுத்துள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் பகுதியில் ஆலப்புழா என்னும் பகுதியில் பறவை காய்ச்சல் நோயானது பரவி வருகிறது. இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க விதமாக இப்பகுதியில் இருக்க தமிழக கர்நாடக கேரளா எல்லைப்பகுதியான சோதனை சாவடிகளில் வாகனம் அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அதன் பின்னரே தீவிர ஆய்வு செய்த பின்னரே வந்துட்டு தமிழகத்துக்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. கேரளாவிலிருந்து கொண்டு வரும் கோழி மற்றும் முட்டைகளை தமிழக பகுதிக்குள் எடுத்து வருவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூடலூரை அடுத்துள்ள தொரப்பள்ளி பகுதியில் குட்ஷப்பர்டு பள்ளியினுடைய ஃபார்ம் ஒன்று உள்ளது. அதில் வந்து கோழி பண்ணை மற்றும் வாத்து பண்ணைகள் வந்து அமைந்துள்ளது. இதில் கால்நடை மருத்துவர்கள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள் மற்றும் வாத்துகளை முழுமையாக ஆய்வு செய்தனர். ஏதேனும் அந்த தற்போது வரை இப்பகுதியில் பறவை காய்ச்சலுக்கான அறிகுறி எதுவும் இல்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி அந்த பண்ணையில் வளர்க்கப்படும் அந்த கோழிகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையோ அது அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து 7 சோதனை சாவடிகளில் இந்த பறவை காய்ச்சலுக்கான சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஆல்வின் சுரேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. கேரளாவில் வந்து வாத்தில் வந்து பறவை காய்ச்சல் நோய் உறுதி செய்யப்பட்டதுனால தமிழகத்தில் அந்த நோய் பரவிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது போக வந்து எங்கெல்லாம் கோழிப்பண்ணை இருக்குது, வாத்து பண்ணை இருக்குது, அங்கெல்லாம் போய் கால்நடை பராமரிப்பு துறையுடைய மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குநர்கள்லாம் போய் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறோம். இன்றைக்கி வந்து தொரப்பள்ளியில் இருக்கிற குட்ஷப்பர்டுன்ற பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம அங்கே வந்து பிராய்லர், லேயர், டக்ஸ் எல்லாமே இங்கே வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ இந்த ஆய்வில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க பயோசெக்யூரிட்டி மெசர்ஸ், உயிர் பாதுகாப்பு நெறிமுறைகள் கரெக்டாக கடைப்பிடிக்கிறீங்களான்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே இந்த பண்ணையை பொறுத்த மட்டும் மிகச்சிறப்பாக என்ன விஞ்ஞானம் சொல்லுதோ அதை அப்படியே கடைப்பிடிக்கிறது வந்து மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. ரெண்டாவது வந்து பேர்ட்ஸில் வந்து ஏதாவது நோய் நொடி ஏதாவது இருக்குதா, அறிகுறிகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே மிக ஆரோக்கியமாக இருக்கிறது. இது எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு தான் அங்கே இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.